கிரீன்வே சாலையில் உள்ள தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும் அவர் தொடர்புடைய பல்வேறு இடங்களிலும் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். அதில் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்சியின் சார்பில் போட்டியிடும் தினகரன் வெற்றிக்காக ஒவ்வொரு அமைச்சரும் செலவிட வேண்டிய தொகை மற்றும் கவர் செய்ய வேண்டிய வாக்காளர்கள் பட்டியலை வருமான வரித்துறையினர் கைப்பற்றினர். என்னதான் தேர்தல் செலவுக்கான விவரப்பட்டியல் என்றாலும் தேர்தல் நேரத்தில் அந்த பட்டியலை வருமான வரித்துறையினர் கைப்பற்றும் விதமாக அதை பத்திரப்படுத்தாமல் வைத்திருந்தது ஏன் என்ற கேள்வி அதிமுக வட்டாரங்களில் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக வட்டாரங்கள் கூறுகையில், ஆர்கே நகர் தேர்தலில் தினகரன் போட்டியிடுவது அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பலருக்கும் பிடிக்கவில்லை. குறிப்பாக தினகரன் வெற்றி பெற்றால் அவர் எடப்பாடி பழனிசாமியை கீழிறக்கிவிட்டு அவர் வகிக்கும் முதல்வர் பதவியில் தினகரன் உட்கார்வதை தடுக்க முடியாது. அதனால் தினகரன் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என்று அதிமுக அமைச்சர்கள் பலரும் விரும்புகின்றனர். அதனால் சிலர் திட்டமிட்டே இப்படிப்பட்ட பட்டியலை அலட்சியமாக வைத்திருந்ததாக சந்தேகிக்கிறதாம் தினகரன் தரப்பு.